எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது, அதுதான் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஸ்டோரி. இத்தாலி நாட்டில் வெனிஸ் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அங்கே ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவருடைய பெயர் வந்து முரளிதர் குப்தா. அவர் தான் இந்த ஸ்டோரியை வந்து எழுதுறாரு. இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இது வந்து உண்மையிலுமே அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அவர் வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறார், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப். அங்கே வந்து வினோதமான சில விஷயங்கள் நடக்கிறத அவர் பார்க்குறார், அதைத்தான் வந்து எழுதுறார். என்ன நடக்குது, காஃபி ஷாப்புக்கு போயிடுறாரு, அங்கே உட்கார்றாரு. ஒருத்தர் காஃபி ஷாப்புக்குள்ளே வர்றாரு. வந்த உடனே சர்வர் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்காக வர்றாரு. உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வந்தவர் இப்படி ஆர்டர் சொல்கிறார், 2 கப் காஃபி அப்படின்னு சொல்கிறார். வந்தது ஒருத்தர் தான், ஆனால் அவர் ஆர்டர் பண்ணுறது 2 கப் காஃபி. இவர் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 கப் காஃபி எனக்கு, 1 கப் காஃபி அந்த சுவருக்கு அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஒரு வால் ஒன்று இருக்குது, பெரிய சுவர், அதுக்கு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு புரியலை. இவர் அவரை ரொம்ப வினோதமாக பார்க்குறார் இந்த எழுத்தாளர். ஒருவேளை இவர் மனநலம் சரியில்லாதவராக இருப்பாரோ அப்படின்லாம் கூட நினைக்கிறார். சர்வர் ஆர்டர் எடுத்துக்கிட்டார். ஓகே சார், கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். 1 கப் காஃபியை தான் கொண்டு வரார், கூடவே 2 கப் காஃபிக்கான பில்லு எடுத்துகிட்டு வரார். இப்போ இவர் காஃபியை குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு 2 கப் காஃபிக்கான பில்லை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். இப்போது இன்னொரு 1 கப் காஃபி இருக்கு இல்லையா, அதை இந்த சர்வர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், 1 கப் காஃபி அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அந்த சுவரில் ஒட்டிடுறார். இந்த எழுத்தாளருக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னும் 2 பேர் இந்த காஃபி ஷாப்புக்கு வராங்க. வந்தது 2 பேர். சர்வர் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு வராரு, ஆனால் இவங்க 3 காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணுறவர் இப்படி சொல்கிறாரு, 1 கப் காஃபி எனக்கு, இன்னொன்று என்னுடைய நண்பருக்கு, 3வது கப் காஃபி அந்த சுவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் இவருக்கு புரியலை. ஓகே சார் அப்படின்னு ஆர்டர் எடுத்துகிட்டு சர்வர் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் 2 கப் காஃபியையும் 3 கப் காஃபிக்கான பில்லையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க 3 கப் காஃபிக்கான பில்லை பே பண்ணிவிட்டு 2 கப் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு போகிறாங்க. இவங்க போனதுக்கு பின்னாடி அந்த சர்வர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 1 கப் காஃபி அப்படிங்கிறத எழுதி அந்த சுவரில் ஒட்டிடுறாரு. 4 பேர் வந்து 5 கப் காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. 6 பேர் வந்தால் 7 ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கான பில்லை கொடுத்துட்டு 1 கப் காஃபி அப்படிங்கிறத அவர் சுவரில் ஒட்டிடுறாரு. என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியலை. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழுக்கு பிடிச்ச சட்டையோட முகம்லாம் வாடி போய் ரொம்ப சோர்வான நிலையில் அப்படியே அந்த ஆடைகள்லாம் கசங்கின மாதிரி ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வந்து உட்கார்றார். தயங்கி தயங்கி வந்து உட்கார்ந்தவர் அந்த சுவரை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்குள்ளே ஒரு கம்பீரம். நேராக உட்கார்றார். சர்வர் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வர்றார். என்ன சார் உங்களுக்கு வேணும்? இப்போ வந்தவர் சொல்கிறார், 1 கப் காஃபி அந்த சுவரில் இருந்து அப்படின்னு சொல்லி. ஓகே சார், உடனே கொண்டு வரேன். போய் 1 கப் காஃபியை கொண்டு வந்துட்டு பில் எதுவும் கொடுக்கல. இவர் குடிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி அந்த சுவர்லேருந்து ஒரு ஸ்டிக்கர் அவர் எடுத்துடுறார். இப்போ தான் இவருக்கு புரியுது, இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஈகை குணத்திற்கு சான்றாக அந்த சுவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த காஃபியை குடித்தார் இல்லையா, அவருக்கு தெரியாதுங்க இந்த கப் காஃபிக்கு யார் காசு கொடுத்தா அப்படிங்கிறது. இப்போது நம்ம ஊர் டீ கடையிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, காலையில் அல்லது இரவு நேரங்களில் நம்ம வந்து பார்ப்போம். யாரோ ஒருத்தர் ரொம்ப பசியில் வந்து அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அந்த கடையில் இருக்கிறவங்க அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் யாரோ ஒருத்தர் ரொம்ப பாவம் பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காசை வந்து கொடுத்து டீ வாங்கி கொடுக்கறத பார்க்குறோம். சில நேரங்களில் அது கூட நடக்காது, அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க இல்லையா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, தேவையுள்ள ஒருத்தர் அதை கம்பீரமாக அனுபவிக்கிறாங்க. இப்போ இவங்க தான் என்னோடய காஃபிக்கு பே பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து குடிக்கிறவங்களுக்கு கூட தெரியாது இல்லையா. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை இறைவன் நாடி நான் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் இப்படி ஒரு சுவர் இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வர்க்கு செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you.